இந்த வீடியோல என்ன பார்க்க போறேனா எஃபெக்ட் ஆஃப் குளோபல் வார்மிங். அதுக்கு முன்னாடி இந்த YouTube சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கனா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். பூமி வெப்பமடைறதுனால என்ன நடக்கும்? இதனால பூமிக்கு நன்மையா இல்ல தீமையா? எதனால பூமி வெப்பமயமாகுது? இதுக்கு என்ன காரணம்? குளோபல் வார்மிங்கை கண்ட்ரோல் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? இதனால உலகத்துக்கு பேரழிவு உண்டாகுமா? இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங் குரிய ஆன்சர்ஸ் அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்க சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், குளோபல் வார்மிங், அதாவது பூமி வெப்பமடைதல்னா என்னென்னு பார்க்கலாம். பூமியில் கிரீன் ஹவுஸ் கேஸஸுடைய லெவல்ஸ் அதிகமாகிறதுனால பூமியுடைய கிளைமேட் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகுது. இதனால் பூமியுடைய டெம்பரேச்சர் நார்மல் லெவலை விட அதிகமாகிக்கிட்டே போகுது. இதை தான் பூமி வெப்பமடைதல்னு சொல்கிறோம். இது ஒரு நாள் ரெண்டு நாளில் நடக்கிற நிகழ்வு இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். இது லாங் டேர்ம் ப்ராசஸ்னு கூட சொல்லலாம். பூமி வெப்பமடைதலுக்கு முக்கிய காரணமாக இருக்கிற கிரீன் ஹவுஸ் கேஸஸ், அதாவது பசுமை இல்ல வாயுக்கள் என்னென்னா கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், நைட்ரஸ் ஆக்சைடு, ஓசோன், வாட்டர் வேப்பர் அண்ட் குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸ். கிரீன் ஹவுஸ் கேஸஸ் எர்த்துடைய அட்மாஸ்பியரில், அதாவது பூமிக்கு மேலே ஒரு போர்வை மாதிரி இருக்கும். அப்படின்னா ஒரு குடை எப்படி நம்மளை மழை வெயிலேருந்து பாதுகாக்குதோ அதே மாதிரி தான் இந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸும். இந்த கேஸஸ் பூமியை சுற்றி இருக்கிறதுனால சன்லேருந்து வர தீங்கு விளைவிக்கிற கதிர்வீச்சிலேருந்து நம்மளை பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாமல் சன்லேருந்து வர ஹீட் எனர்ஜியை பூமியிலேயே தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே உதவுது. இந்த கேஸஸுடைய அடர்த்தி அதிகமாகிறதுனால பூமியுடைய வெப்பமும் ரொம்பவே அதிகமாகுது. இந்த கேஸஸுடைய அளவு அதிகமாகிறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா நம்ம தான். நம்மோட அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் இதுக்கு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். அது என்னென்னா காடுகளை அழிக்கிறது, தொழிற்சாலையிலேருந்து வர்ற புகை, அப்புறம் வாகனங்கள்லேருந்து வர்ற புகை, விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுற ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் ஃப்ரிட்ஜு ஏசி யூஸ் பண்ணுறதுனால வருது. இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டீஃபாரஸ்டேஷன், அதாவது காடுகளை அழித்தல். இண்டஸ்ட்ரீஸ், அக்ரிகல்ச்சர் அண்ட் சிட்டிஸை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுறதுக்காக காட்டில் உள்ள மரங்களை அழிச்சிக்கிட்டே வரும். இதனால் CO2 லெவல் வந்து அதிகமாகிட்டே போகுது. நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரீஸ், அதாவது தொழிற்சாலைகள் இல்லாமல் நம்முடைய டெய்லி லைஃபே இல்லைன்னு சொல்லலாம். நம்மளுடைய ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸும் இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் தயாராகுது. அது சுகர் ஃபேக்ட்ரிஸ்லேருந்து எடுத்துகிட்டு ட்ரெஸ்ஸு, லெதர்ஸ், மொபைல் மேனுஃபேக்சரிங் வரைக்கும் இண்டஸ்ட்ரியை டிபெண்ட் பண்ணி தான் வாழ்கிறோம். இங்கேருந்து வெளியேற கேஸஸ்னால ஏர் பொல்யூஷன் உண்டாகுது. இதுவும் குளோபல் வார்மிங்க்கு ஒரு காரணம். நெக்ஸ்ட்டு வெஹிக்கிள்ஸ், வாகனங்களுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் அதிகமாகிட்டே போகுது. அதுலேருந்து வெளியேற நச்சு புகையோட அளவும் அதிகமாகுது. இந்த புகை எல்லாமே காற்றுல கலந்து குளோபல் வார்மிங்கை உண்டாக்குது. நெக்ஸ்ட்டு குளோரோஃப்ளூரோ கார்பன், அதாவது CFCs. நாம் யூஸ் பண்ணுற ஏசி, ஃப்ரிட்ஜஸ் எல்லாத்துலேயும் கூலிங் சிஸ்டம் இருக்குது. இதிலிருந்து CFC கேஸஸ் அதிக அளவில் வெளியேறுது. இப்படி நம்முடைய வளர்ச்சிக்காக நாம் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்னாலையும் எர்த்துடைய டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நாமளே காரணமாகிறோம். இந்த குளோபல் வார்மிங்னால எர்த்தில் என்னெல்லாம் நடக்கும்னு சயின்டிஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஒன், டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். குளோபல் வார்மிங்னால பூமியுடைய டெம்பரேச்சர் ஆவரேஜ் லெவலை விட 2 மடங்கு அதிகமாகும். ஸோ பாலைவனங்கள் அதிகமாக உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பனிமலைகள், பனிப்பாறைகளில் இருக்க ஐஸ் எல்லாமே உருக ஆரம்பிக்கும். இதனால் பனி பிரதேசங்களில் வாழ்கிற அனிமல்ஸ் எல்லாமே அழியக்கூடிய அபாயம் கூட இருக்குது. இப்படி பனிமலைகள், பனிப்பாறைகள் உருகிறதுனால சீ லெவல் இன்க்ரீஸ் ஆகும், அதாவது கடல் மட்டும் நார்மல் அளவை விட அதிகமாக சான்ஸ் இருக்குது. இதனால் கடலுக்கு பக்கத்தில் இருக்க நிறைய தீவுகள் தண்ணீரில் மூழ்கிடும். நெக்ஸ்ட்டு சூடான காற்றலைகள் உருவாகும், அதாவது அதிகமான ஹீட் வேவ்ஸ்னால கடுமையாக புயல், மழையெல்லாம் வரக்கூடும். இந்த கிளைமேட் சேஞ்ச்னால அக்ரிகல்ச்சர் சரியாக நடக்காமல் போகலாம். இதனால் மக்களுக்கு தேவையான உணவு, தண்ணீர் எதுவுமே கிடைக்காது. கடைசியாக நோய்கள் அதிகமாக பரவக்கூடும். ஸோ பாப்புலேஷனும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த மாதிரி நடக்கிற சேஞ்சஸ்னால டோட்டல் எக்கனாமிக் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகும். இந்த குளோபல் வார்மிங்கை சீக்கிரமே கண்ட்ரோல் பண்ணலைன்னா இந்த 21st செஞ்சுரிலேயே
இதனுடைய எஃபெக்ட் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். ஓகே, இந்த குளோபல் வார்மிங்கை எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம நினச்சா மட்டும்தான் முடியும். பூமி வெப்பமாகாமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்? இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்கிறீங்களா? இதுக்கு ஒரு 5 மெத்தட் இருக்குது, இதை ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக குளோபல் வார்மிங்கை கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பிளான்டிங் மோர் ட்ரீஸ், அதாவது மரங்கள் நடுதல். மரங்களை அதிக அளவில் வளர்க்க ஆரம்பிக்கணும். பிகாஸ் ஒரு மரம் அதனோட வாழ்நாளில் 1 டன் கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி வச்சுக்குமா, இதனால் கார்பன் டை ஆக்சைடோட லெவல் கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும். செகண்ட் ஒன், எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுறது, அதாவது ஃபியூவல் வெஹிக்கிள்ஸ், பெட்ரோல் டீசல் வாகனங்களுக்கு பதிலாக பேட்டரியில் இயங்குகிற வாகனங்களை யூஸ் பண்ணுறப்ப பொல்யூஷன் கம்மியாகும், இதனால் பூமி வெப்பம் அடைகிறத கண்டிப்பாக குறைக்கலாம். தேர்ட் ஒன், சிஎஃப்சி கேஸஸ் வெளியிடாத எனர்ஜி சேவ் பண்ணுற மாதிரியான வீட்டு உபயோகப் பொருளை யூஸ் பண்ணலாம். இதில் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, வீட்டில் யூஸ் பண்ணுற நார்மல் டியூப்லைட்ஸ்க்கு பதிலாக சிஎஃப்எல் பல்பை யூஸ் பண்ணலாம், இதனால் எனர்ஜி சேவ் ஆகும். ஃபோர்த் ஒன், ரெனியூவபிள் எனர்ஜி சோர்சஸ், அதாவது சோலார் அண்ட் விண்ட் சோர்ஸ் மூலமாக இயங்குகிற பொருட்களை அதிகமாக யூஸ் பண்ணலாம். ஃபிஃப்த் ஒன் என்னென்னா, வேஸ்டேஜ் ரெடியூஸ் பண்ணலாம், அதாவது இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட், அக்ரிகல்ச்சர் வேஸ்ட், இ வேஸ்ட் எல்லாத்தையும் குறைக்கலாம். அதெல்லாமே குறைச்சி ரீசைக்கிள் பண்ணுற மாதிரியான சிஸ்டம் கொண்டு வரலாம். எஸ்பெஷலி பாக்கெட்டில் யூஸ் பண்ணுற பொருட்கள் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணலாம். இது வேஸ்டேஜை கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணும். இது மூலமாக க்ரீன் ஹவுஸ் கேஸஸோடைய லெவல் அதிகமாகாமல் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பூமி வெப்பம் அடைகிறதையும் தவிர்க்கலாம், நாமளும் சேஃபாக வாழலாம். இன்னைக்கு வீடியோவில் குளோபல் வார்மிங்க்கு காரணமான க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் அண்டு குளோபல் வார்மிங்கோட எஃபெக்ட், அதை எப்படியெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கூடவே உங்கள் வீட்டில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் தவறாமல் பார்க்கணுன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அறிவியல் உண்மை தலைமுறைக்கு சொல்வோம்.